ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் மீண்டும் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ விஜய் டிவியில் கரண்ட்டாக டாப் சீரியலாக இருந்துட்டு வர பாக்யலட்சுமி சீரியல். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ராதிகா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அபார்ட்லாம் ஆனாங்க. இப்போ அதை தொடர்ந்து நம்ம ஜென்னி இருக்காங்க இல்லையா, இவங்க செகண்ட் டைமாக சீரியலில் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. எஸ் நம்ம ஜென்னி ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் வந்து மகாநதி சீரியல்லேருந்து குவிட் ஆனாங்க டியூ டு டெங்கு ஃபீவர்னால. பட் பாக்யலட்சுமிலாம் குவிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் இதில் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த மந்த் ஷெட்யூல் வந்து எப்பயும் அவங்க முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் மந்த்தே ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் ஆகஸ்ட் 16th இருந்தால் ஷூட் அப்படின்னு சொல்லும் போது மேபி உங்களோட போர்ஷன்ஸ் வந்து டிலே பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதனால வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே பாதிப்பு இருக்காது. அதனால தான் இந்த சீரியலாக கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷன்ஸ்லாம் எப்போ ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஹோல் ஃபேமிலியுமே ஹாப்பியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாப்பியான நியூஸை மட்டும் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாமல் பாட்டி வந்து உடனே அமிர்தா பக்கம் திரும்புகிறாங்க. பிகாஸ் அவங்க எப்போ ப்ரெக்னென்ட் ஆவாங்கன்னு தான் அப்போலேருந்தே அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒன்ஸ் அகைன் அதில் வந்து தீவிரமாக இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனிமேல் அமிர்தா கிட்ட எப்போ பாரு இதை பற்றி பேசி ஒரு குட்டி சட்டண்டை உருவாகிறது கூட ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எழில் வந்து அதை பற்றி ஏதாவது அவர் மூலமாக வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வந்து இந்த கொஸ்டினை எப்போ பாரு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதர்வைஸ் அவங்களே வந்து ஓகே அதுக்கான ஸ்டெப் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேபி இன் ஃபியூச்சரில் அவங்களுமே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.